ஹலோ. வணக்கம் நாகராஜன் அவர்களே. வணக்கம். வணக்கம். நான் GTBC.FM வானொலியில் இருந்து குருபரன் பேசுகின்றேன். குருபரன். வணக்கம். இப்பொழுது நேயர்களே, மிஸ்டர் நாகராஜன் தமிழகத்தில் இருந்து இணைந்திருக்கின்றார். இந்தியாவின் தலை சிறந்த மார்க்சிஸ்ட் அறிஞர்களில் ஒருவர், அடிப்படையில் உயிரியல் விஞ்ஞானியான இவரது எழுத்துக்கள் ஆங்கிலத்தில் ஈஸ்டர்ன் மார்க்சிசம் என்ற பெயரிலும் தமிழில் கீழை மார்க்சிசம் என்னும் பெயரிலும் வெளிவந்திருக்கின்றன பெரிய கட்டுரைகளை. அதேபோல் தேசிய இன பிரச்சினை குறித்து சிந்தித்த முன்னோடி சிந்தனையாளர் மாவோவையும் காந்தியையும் முன்வைத்து ஒரு நூலை எழுதி கொண்டிருப்பதா இருக்கின்றார் அவர். இன்று இந்த நிகழ்ச்சியில் எங்களோடு இணைந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். பொதுவாக இந்த கம்யூனிஸ்டுகளின் பார்வை இலங்கை இனப்பிரச்சனையும் ஏகாதிபத்திய எதிர்ப்பும் என்ற விடயத்திலே, தேசிய விடுதலை போராட்டம் என்பது ஏகாதிபத்திய எதிர்ப்பை கொண்டிருக்க வேண்டும், அப்போதுதான் அது முற்போக்கானது என்று ஒரு பார்வை இருக்கிறது. இது பற்றி நீங்கள் மார்க்சிசம் தொடர்பான ஒரு அறிஞர் என்ற வகையில் உங்களுடைய கருத்து என்னவாக இருக்கின்றது? அதாவது கம்யூனிஸ்டுகள் திட்டவட்டமாக ஏகாதிபத்திய எதிர்ப்பில் இருந்தாகணும். ஆனால் அந்த ஏகாதிபத்திய எதிர்ப்பு என்பது மறைந்துவிட்டது. அதுக்கு சின்ன ஒன்று உங்களுக்கு சொல்ல வேண்டியிருக்கு. ரஷ்ய புரட்சி நடந்ததுக்கு பிறகு காலப்போக்கில் சீன புரட்சியை பண்ண வேண்டாம்னு சொன்னார் ஸ்டாலின். அவர் பண்ண தப்பு, அதான் மாவோ தப்பித்தபடி ஸ்டாலினை ஏற்றுக்கொள்ளாததால் தான் புரட்சி நடந்தது. அதே போல சகஜீவ கோட்பாடுன்னு சொல்லி குருஷேவ் சொன்னது மட்டுமில்லை, பின்னால சைனாவே வந்து காலப்போக்கில் மாவோ இருந்த காலத்திலேயே ஏகாதிபத்திய எதிர்ப்பு மறைஞ்சு போச்சு. இது என்பது அது மட்டுமல்ல, இந்தியாவில் கம்யூனிஸ்டுகள் என்று சொல்லக்கூடிய கட்சி வந்து கம்யூனிஸ்ட் கட்சியா இருக்கல. இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இது இதுக்கு சின்ன உதாரணம் தான் கேட்டா, பல பேர் இன்னும் பெயரளவில் தான் கம்யூனிஸ்ட் கட்சின்னு வச்சிருக்காங்க, இவர அந்த தலைமையே கம்யூனிஸ்ட் தலைமையே அல்ல. இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொன்னோம்னா, நான் சொல்ல வேண்டியது எப்படின்னா, மார்க்ஸ் ரொம்ப அருமையான ஸ்டேட்மெண்ட் சொன்னாரு, ஹிஸ்டரி இஸ் நத்திங் பட் மேன் காக்னைசிங் ஹிம்செல்ஃப் தென் லூசிங் ஹிம்செல்ஃப் அண்ட் ரீகெயினிங் ஹிம்செல்ஃப் அகெயின் அண்ட் அகெயின். மனிதன் தன்னை உணர்கின்றான், பின்பு அது மறைந்து போகின்றது, மறந்து விடுகின்றான், மறுபடியும் திரும்பவும் நினைவுக்கு கொண்டு வருகின்றான். அதாவது புரட்சி நடந்ததற்கு பிறகு அந்த புரட்சி மறையிறது. இதுக்கு வேற ஒரு உதாரணம் வேண்டாம், ஒன்று சொல்றேன். பர்னாஷா என்ன சொன்னார்னா, த லாஸ்ட் கிறிஸ்டியன் டைட் ஆன் தி கிராஸ். புரிஞ்சா உங்களுக்கு? அப்புறம் கிறிஸ்துவம் வந்த போது அவங்க கிறிஸ்துவோட மெசேஜே இல்லை இந்த போப். அதுக்கு காரணம் என்னன்னா, கான்ஸ்டன்டைன் ரோம இட்டாலியில் இருந்த ராஜா, பெரிய ராஜா, அவன் இந்த கிறிஸ்டியன்ஸ் பூரா ஸ்லேவ்ஸ் மற்றும் பெண்கள் அத்தனை பேரும் கிறிஸ்டியன் ஒண்ணு, அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணதுன்னு பார்த்தா அவனே கிறிஸ்துவனாயிட்டான். போப்பும் கெடுத்து வச்சான், தீண்டு போச்சு, கதையை முடிஞ்சு போச்சு. அன்னைக்கு கிறிஸ்துவோடைய மெசேஜ் போயாச்சு. அதுதான் பெர்னாஷா சொன்னது காரணம். அதே மாதிரி அசோகன் இருந்தார், அவர் வந்து புத்திசத்தை ஏற்றுக்கொண்ட உடனே அந்த புத்திசம் கம்ப்ளீட்டா புத்தியுடைய சாதியே போயிடுச்சு. இன்னைக்கு ஸ்ரீலங்கால பார்த்தா அது புத்திசமாது. அப்போ மகான்கள் புரட்சி நடத்துறதுக்கு தேவையா இருக்காங்க. மகான்கள் புரட்சி நடந்த உடனே மகான்கள் போர்வையை பூர்த்தி கொண்டு பூசாரிகள் தான் வந்து உட்கார்றாங்க. இதுதான் வரலாறு. இன்னைக்கு எந்த இடத்துலயும் கம்யூனிஸ்ட் பண்ணாரு அந்த பூசாரி வந்து செய்து சாப்பிட மாவோடைய புரட்சிக்கு அப்புறம் பூசாரிகள் தான் இன்னைக்கு கம்யூனிஸ்ட் சொல்லு. இன்னைக்கு சைனாவில வந்து சோசியல் சிம்பிள் சுண்டக்காய் அண்டர்ஸ்டாண்ட். அதே மாதிரிதான் இங்கு எங்க பார்த்தாலும் இப்ப மறுபடியும் நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னு கேட்டா, கம்யூனிஸ்ட் கட்சின்னு சொல்லிக்கலாம், தவிர கம்யூனிஸ்டால் நடத்தப்பட்ட கட்சி அல்ல. அதன் வலிமாகத்தான் இன்னைக்கு ஏகாதிபத்திய எதிர்ப்பு என்பது மறைந்திருக்கு, மறுபடியும் கொண்டாகணும். இன்னொன்னு, ஏகாதிபத்திய எதிர்ப்பு இல்லாம, முறையாக எதிர்ப்பு இல்லாம தேசிய விடுதலை என்பது ஒழுங்க வராது. இன்னைக்கு ஸ்ரீலங்காலிய ஏகாதிபத்திய எதிர்ப்பு இல்ல, இந்தியாவிலும் ஏகாதிபத்திய எதிர்ப்பு இல்லை, அமெரிக்காவுக்கு தான் இன்னைக்கு ஆதரவாக இருக்கிறாங்க இந்தியன்ஸ்.
ரூலிங் செக்ஷன், அதை எதிர்த்து வந்திருக்க வேண்டிய கடமை கம்யூனிஸ்டுகளுக்கு. கம்யூனிஸ்டுகள் எடுக்கவில்லை. இன்னைக்கு கம்யூனிஸ்ட் எடுத்திருந்தா இன்னைக்கு நிலைமை இப்படி இருந்திருக்காது. இந்த உலகத்துல இன்னைக்கு மிகப்பெரும் அளவுக்கு இந்த தோல்விக்கு காரணம், அடிப்படை காரணமே மார்க்ஸ், அதாவது ஏகாதிபத்திய எதிர்ப்பு இயக்கம் பலவீனப்பட்டதன் விளைவுதான் இன்னைக்கு இப்ப ஏற்பட்ட சூழல் வந்திருக்கு. அடுத்த கேள்வி உண்டா? ஆம், பொதுவாக இலங்கையில் இனப்பிரச்சனையில் தமிழர்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். முன்னாள் மற்றும் இந்நாள் சோசலிச நாடுகள் இந்தியாவுடன் சேர்ந்து இனப்படுகொலையை நடத்தி முடித்திருக்கின்றன. ரஷ்யா, சீனா, கியூபா அனைத்தும் இனப்பிரச்சனையில் இலங்கையை ஆதரிக்கின்றன. மார்க்சியராக நீங்கள் இது பற்றி என்ன சொல்கிறீர்கள்? இப்ப நான் சொன்ன மாதிரி ஒண்ணு வேணாம், சைனாவில் வந்து திபெத்த வந்து அங்க இருக்கிற மக்களை தீட்டு கட்டுறது மட்டுமில்லாமல் அவங்களுடைய மக்கள் இருக்காங்க பாருங்க, சைன மக்கள், கிராம மக்கள், அவங்களை விட கொண்டு வந்திருக்காங்க. இந்த திபெத் மக்களை அந்த மொழியை கூட மாற்றத்துக்கு ஆரம்பிச்சாச்சு. இப்ப புரியுது உங்களுக்கு, திபெத்தர்களுக்குடைய அவங்க மொழியை விட்டுட்டு சீன மொழியை கொண்டு வந்து பூத்து இருக்காங்க. அதே மாதிரி இந்தியாவில வந்து இந்திய ஆளும் வர்க்கம் திட்டமட்டமா காஷ்மீர், நாகாலாந்து, மிசோரம் அங்க இருக்கக்கூடிய மக்களை பல்வேறு தேசிய மக்களை உருக்கி கொண்டிருக்கக்கூடிய சக்தி தான் இன்னைக்கு வர்க்கமா இருக்கு, மறக்க வேண்டாம். அப்போ ஸ்ரீலங்கா கேப்பா, நீ மாத்திரம் பண்றது நான் என்னடா பண்றது தப்புன்னு கேப்பாவா மாட்டேதான் கட்டாயமா. அப்ப இவங்கையில இவரும் அதேதான். அதனாலதான் ஸ்ரீலங்கால பண்ணக்கூடிய அக்கிரமத்தை இந்திய சர்க்கார், இந்தியாவில் காலம் முழுக்கம் கேட்க தயாராக இல்லை, கேட்க முடியாது. அதே தவிர மிகப்பெரும் அளவுக்கு தொடர்ந்து செய்து கொண்டு இருந்திருக்காங்க. அப்போ சீனா மட்டுமல்ல, ரஷ்யா மட்டுமல்ல, எந்த நாட்டிலும் பல்வேறு தேசிய மக்களை ஒடுக்கக்கூடிய அடிப்படையில் தான் ஆட்சி நடத்தப்பட்டு வருகின்றது. பேர்தான் கம்யூனிஸ்ட் சொல்லுவாங்க, அது கம்யூனிஸ்ட் அல்ல. அதன் விளைவாகத்தான் இன்றைக்கு சைனாவோ ரஷ்யாவோ மற்ற எந்த இந்தியா மற்ற எந்த நாடுகளும் ஸ்ரீலங்கா இருக்கக்கூடிய அக்கிரமத்தை கேட்க தயாராக இல்லை. இது நான் வந்து ஒரு கம்யூனிஸ்ட் அடிப்படையில் நான் விளக்குறேன். நான் கம்யூனிஸ்டா இருக்கக்கூடிய இப்படி நான் பேசுறேன், மற்றவங்களை கம்யூனிஸ்ட் சொல்லி தயாரில்லை. பேரளவுக்கு கம்யூனிஸ்ட் கட்சியில் ரைட்டு லெப்ட் அது எல்லாமே எனக்கு தெரியும். அதுக்கு யாரும் எந்த தலைவரும் கம்யூனிஸ்டா இல்லை. முதலாளி வர்க்கத்தினுடைய கையாட்கள், அவங்களுடைய முதலாளி வர்க்கத்தினுடைய நல்ல காப்பாற்றல அவர் மட்டும் முக்கியமான இருக்கிறார்கள். அடுத்த ஒரு கேள்வி உண்டா? ஆம், சோசலிச நாடுகள் என்று சொல்லப்படுபவை இனக்கொலைக்கு ஆதரவாக நிற்கின்ற பொழுது ஏகாதிபத்திய நாடுகள் இப்பொழுது இலங்கையை போர்க்கூட்டத்துக்கு பொறுப்பு கூற வேண்டும் என நிர்பந்திக்கின்றன. இப்போது மார்க்சியர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று நீங்க நினைக்கிறீர்கள்? மார்க்சியர்கள் இன்னைக்கு ஆதிக்கத்தில் இல்லை. ஆனா ஒண்ணு சொல்றேன், ஏகாதிபத்தியத்தை பத்தி நீங்க சொன்னீங்கல்ல, ஏகாதிபத்தியம் வந்து இப்ப லிபியால 30 வருஷம் கொண்டு அடிச்சுட்டு இருந்தான். ஆமாம், அவனை கேட்கல. புரிய உங்களுக்கு, ஆப்கானிஸ்தானத்துல ஏகாதிபத்தியம் பண்ணிருக்கிற கொலை உலகத்துல வேற யாரும் கேட்க வேண்டாம். நாம் சாம்ஸ்கி புஸ்தகம் எனக்கு அனுப்பிச்சிருக்காரு. அமெரிக்காவில் ரெட் இண்டியன் சொல்லி மொத்த மக்கள் கோடிக்கணக்கான மக்களை தீட்டு கட்டுக்கிட்டு வெண்டக்கார, அதே மாதிரி ஆப்பிரிக்காவில வேதம் பண்ணா, இந்தியாலையும் பண்ணா. புரிய உங்களுக்கு? அப்போ சதாமுக்கு கம்ப்ளீட் ஆயுதத்தை கொடுத்து 8 வருஷம் காலம் ஈரான் மேல போராட வச்சான். அதுக்கப்புறம் சதாம் அவருக்கு விரோதமா போவாங்க, குவைட் மேல சதாம் போறவன சதாம ஒழிச்சான். ஏன்னா அந்த ஆயுதம் அவங்ககிட்ட போகக்கூடாதுங்கிறதுக்காக. அதே மாதிரி ஆப்கானிஸ்தானத்துல சோவியத் ரஷ்யாவில் இருக்கிறதுக்காக தாலிபான வளர்த்தான். அதே மாதிரி தாலிபான் வந்து அந்த ஆயுதம் வந்து வடக்கிருந்து ஆயுதம் கொண்டதுக்கு உதவி பண்ண மாட்டேன்னு அவர் நினைச்சு டெரரிஸ்ட் ஆரம்பிச்சான். அப்போ ஏகாதிபத்தியம் ஜனநாயகத்துக்காக இல்ல, புரியா உங்களுக்கு. அவன் தன்னுடைய நலன் எப்படி இருக்குமோ அதுதான் முக்கியமே. இதுவரை அவன் பேரவருக்குத்தான் ஜனநாயகத்தை காப்பாற்றுறேன்னு சொல்லலாம், உண்மை அதல்ல. இன்னைக்கு ஸ்ரீலங்கால கூட
இன்னைக்கு ஒரு அளவுக்கு சொன்ன காரணம்னா சைனா இன்னைக்கு மிகப்பெரும் அளவுக்கு ஸ்ரீலங்காவில காலை வச்சிருக்கான், மறந்துட வேண்டாம். அதை தடுக்கிறதுக்கு அவன் பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவ்வளவுதான். இவர எந்த காரணத்து கொண்டும் இதுக்கு தம்மா ஒரே ஒரு வார்த்தை சொல்லணும்னு கேட்டா லெட்டர் நெவர் சேஞ்சஸ் இஸ் கோட்னா புதிய சிறுத்தை புலித்தோட கோட்டை மாத்திக்காரு, மாத்த முடியாது, ஏகாதிபத்தி புத்தன் ஆகாது. அது செய்யக்கூடியதுக்கு அதனுடைய நலன் அடங்கி இருக்கும், மறந்துட வேண்டாம். இப்போ லிபியால வந்து மக்களுக்காக இல்ல, நேட்டோ உள்ள வந்திருக்கா, இவன் அமெரிக்காவும் உள்ள வந்திருக்கா, இது என்டையர் ஆப்பிரிக்கா இருக்கக்கூடிய இது ஆயுள் கண்ட்ரோல் பண்றதுக்கு அதன் மூலமாகத்தான் போக போறாங்க. இப்போ அதுதான் முக்கியம். அங்க இருக்கக்கூடிய ஜனங்களை காப்பாத்துறதுக்காகவோ அங்க ஜனநாயகம் உண்டு என்பதற்காகவோ இங்க தலையிடவே இல்லை. இதுக்கு பல பேர் சொல்லியிருக்காங்க, சமரலின்னு சொல்லியிருக்கான், எனக்கும் தெரியும். இப்ப நீங்க வரலாற்றை பார்த்தா அதுக்கு வேற யாரும் ஆட்சி வேண்டா. இவரு நாம் சாம்ஸ்கியோட புக்கு அருமையான புக்கு பூரா வெட்டவழிச்சு சொல்லி எழுதியிருக்காரு பத்தி. அந்த அதுக்கு எந்த விதமான இன்யூஷன் அது நமக்கு பிரமையே கூடாது. ஏகாதிபத்தியத்தை பொறுத்தவரல இன்னைக்கு மார்க்சிஸ்டையும் சொல்லிக்கூடியவர்கள் திட்டவட்டமாகவே அது அந்த சீதக்காரர்கள் நிலைமையில இருக்க தயார் இல்லைன்னு காரணம் என்னன்னா இவர்களும் அமெரிக்காவில் பெரும்பகுதி இன்னைக்கு இரண்டாவது யுத்தத்துக்கு பிறகு ஏற்பட்ட ஒரு மிகப்பெரும் செய்தியை நீங்க பார்க்கணும் போய் குறிப்பாக இந்தியாவுடைய அதாவது முதல் காலகட்டத்தில் வெள்ளக்காரங்க ஆட்சி பண்ண காலத்துல பணக்காரங்க தான் இங்கிலாந்துக்கு போனாங்க படிக்கிறதுக்கு. ஆனா 50 அப்புறம் சைனா வந்து கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய கண்ட்ரோலுக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்தியாவில் இருக்கக்கூடிய தேர்தல் தலைவர்கள் போய் அமெரிக்கா ஸ்காலர்ஷிப் கொண்டு போய் கொடுத்தான், கொண்டு போய் போட்டுருந்தான். இந்தியாவில் இருக்கக்கூடிய படித்தவர்கள் மெத்த படித்தவர்கள் காட்சி எடுப்பதும் விஞ்ஞானிகளும் பரிபூர்ணமாக அமெரிக்காவிலிருந்து கையாளுகிறதா இருக்காங்க. இன்னைக்கு தெரிஞ்சுக்கணும் தான் போ. தேர்ஃபோர் எங்க பார்த்தாலும் மூன்றாவது உலக நாடுகள்ல ஆப்பிரிக்காவிலும் இருக்குன்னு பார்க்கலாம், நீங்க இந்தியாவிலையும் பார்க்கலாம். அதன் விளைவாக இந்தியாவில் இருக்கக்கூடியவர்கள் ஜனநாயக அடிப்படையில் இருக்கக்கூடிய மாபெரும் இயக்கத்தை ஆதரிக்க முடியாது. அதாவது டாப் லெவலில் கூடிய படித்தவர்கள் அபிப்பிராயத்தை உருவாக்குவார்கள், ஆனா சொல்ல வேண்டியவர்கள் கம்யூனிஸ்ட் ஒழுங்கா தான் சொல்லியிருப்பாங்க, அவங்க ஒழுங்கா இல்லாததுனாலதான் வந்து விளைவிடும். பொதுவாக மனித உரிமை பேசும் ஏகாதிபத்திய மனிதாபிமானம் அவர்களது ஏகாதிபத்திய பொருளியல் நலன்களுக்காகத்தான் அப்படி பேசுகின்றன என்கிறார்கள். அப்படியானால் இனக்கொலைக்கு உள்ளான மக்கள் என்ன நிலைப்பாடு எடுக்கலாம் என்று நினைக்கிறீர்கள்? இனக்கொலைக்கு உள்ளான மக்கள், உள்ளான மக்கள் இனக்கொலைக்கு ஆட்பட்டிருக்கின்ற மக்கள், இனக்கொலை நடைபெற்று அதனால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற மக்கள் இந்த இடத்தில் எந்த நிலைப்பாடை எடுக்கலாம்? ஏனென்றால் ஒரு பக்கம் சொல்லுகிறார்கள் ஏகாதிபத்தியம், ஏகாதிபத்திய மனிதாயமானம் என்பது அவர்களுடைய பொருளியல் நலன்களுக்கானது என்று சொல்லுகிறார்கள். அதே நேரம் மறுபக்கம் இந்த மார்க்சியத்தை தங்களுடைய கோட்பாடுகளாக கொண்டிருக்கின்ற நாடுகள் இந்த இனப்படுகொலையை ஆதரிக்கின்றன, இந்த இனப்படுகொலை செய்த நாட்டை ஆதரிக்கின்றன. எனவே இந்த இடத்தில் இந்த பாதிக்கப்பட்ட மக்கள் என்ன நிலைப்பாடு எடுக்கலாம் என்று நினைக்கிறீர்கள்? அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் தங்களுடைய நிலைப்பாட்டில் இப்ப ரெண்டு வழி இருக்கு. ஒண்ணும் ஆயுதமேந்தியே தங்களுடைய காப்பாற்றிக் கொள்வதுங்கிறது ஒரு வழி இருக்கு. அதுதான் இதுவரைக்கும் நடந்தது இல்ல, ஆனா அது முறியடிக்கப்பட்டது. புரியுது உங்களுக்கு? ஸ்ரீலங்கா அதை முறியடிக்கப்பட்டது, அது இந்திய சர்க்கார் உதவி செஞ்சது இந்த முறியடிக்கிறதுக்கு. ஆனால் உலக ரீதியாக ஏகாதிபத்திய எதிர்ப்பு இயக்கம் மிகப்பெரும் அளவுக்கு கொண்டு வரப்படுகிற காலகட்டத்தில் இருக்கோம் நாம் இப்போ. ஆனா இது மார்க்சியத்தை ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய கட்சி ஆதிக்க முடியும். வேற இப்ப நாங்கெல்லாம் வந்து திட்டமிட்டா புதிய ஒரு இயக்கத்தை ஏற்பாடு பண்ணி கொண்டிருக்கிறோம், மறந்துட வேண்டாம். உங்களுக்கு அதை சொல்ல வேண்டியிருக்கு. இப்போ புதிய ஒரு ஏகாதிபத்திய எதிர்ப்பு இயக்கத்தை இந்தியாவில் மிகப்பெரும் அளவுக்கு ஏற்பாடு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் வளர்ந்துருக்கு. அதுதான் இன்னைக்கு தமிழ்நாட்டுல பல பேர் வந்து ஈழப் பிரச்சனைக்காக குரல் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா இது உடனடியாக பிரச்சனை தீர்வு சொல்ல முடியாது மூணு நாள்ல. இந்த ஏகாதிபத்திய எதிர்ப்பு இயக்கம் இல்லை என்றால் என்ன, உலக ரீதியாக வளரவில்லை என்றால் சாவா வாழ்வா சாவா என்பதுதான் பிரச்சனை. இந்த மனித இனம் இருக்குமா இருக்காதா என்பதுதான் பிரச்சனை. அப்பேற்பட்ட ஆபத்து வருங்கிறது தான் நான் எழுதியிருக்க போறேன் அடுத்தாப்புல. இன்னைக்கு இந்த உலகத்துல ரெண்டு குரூப்,